हलो फ्रेंड्स वेलकम टू गौदी समयल इनकी नम्बर करवड़कम तुवेल पना पोरों इदे टिफन आइटम्स को यूज़ पने किला वाइट राइस नल्ला रुको वेरेट राइस को यूज़ पने किला इला तिवे पर्फेक्ट आना कॉम्बिनेशन रुको वीडियो फुला पारेंगे वांग नम इप्पे वीडियो कुला पोला इतना करवड़कम इदे नम वीटले रेडी पन्नला इदे एप्पडी पन्रदु नेक्स्ट वीडियो पोरें कंडिप्पा पारेंगे இந்த வடகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது மீன் குழம்பு கார் குழம்பு தாளிக்கத்தோடு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் நம்ம எப்படி துவையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிட்டு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வறுத்துருக்கேன், இது போல் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகத்தை வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு, இது போல் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். துவையலுக்கு அரைக்கிறதுக்கு வறுத்த வரமிளகாய், புளி, உப்பு எடுத்துருக்கேன். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க, உப்பு இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சிருந்த வடகத்தை இதை சேர்த்துக்கோங்க. வடகம் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன், இது நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன். இது போல் இருக்கணும் நம்மளோட கருவடகம் துவையல். கெட்டியாக அரைச்சிக்கோங்க, பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம கருவடகம் துவையல் பண்ணிட்டோம். வீடியோ பார்த்தோன்னே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கௌதி சமையல்.